இந்த வீடியோவோட நோக்கமே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். அதாவது நிறைய பேர் வந்து நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், நமக்கு தெரிஞ்ச எல்லா வைத்தியங்களும் பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி பெற்று டாக்டர்கிட்ட போய் பார்க்குறத காட்டலாம். ஆரம்பத்திலேயே இப்போ நம்ம தமிழ்நாட்டாபுரத்துலலாம் நிறைய இடங்கள்ல எல்லா திறமையான டாக்டர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு கன்சர்ன்டு சர்ஜனையோ இல்லை ஃபிஷியனையோ போய் பார்த்து இதுக்கு என்ன பிரச்சனைகள் பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணால் அடுத்த காம்ப்ளிகேஷன் ஆகாமையும் அதே நேரம் ஆரம்பகட்ட சிகிச்சை பண்ணால் இந்த நோய் முற்றாமையும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ரோட் சைடில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் பார்த்து அங்கே போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு சின்ன சின்ன வைத்தியங்கள் பண்ணி திருப்பி காம்ப்ளிகேட் ஆகி மலம் கழிக்கக்கூடிய பகுதியை ஏதாவது காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ திறமையான டாக்டராக இருந்தாலும் அறுவை சிகிச்சை எடுத்து நிவர்த்தி அப்புறம் போனீங்கனாலும் கம்ப்ளீட்டாக எனக்கு நார்மலாக்கி கொடுங்கன்னா நார்மலாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பயிற்சி பெற்ற இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து யார் குவாலிஃபைடு டாக்டர்னு நீங்கள் பார்த்து அவங்கள்ட்ட வந்து இந்த இதுக்கான ஆரம்பகட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கும். காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போனீங்கன்னா எவ்வளோ திறமையான டாக்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இதை ஆரம்பகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவத்தை போய் அணுகணுன்றதை தாழ்மையான வேண்டுகோளாக அவங்களுக்கு வைக்கிறேன். மூல நோய் வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக எல்லாத்துக்கும் காமன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை வந்து எங்கே போய் நம்ம சிகிச்சை எடுக்கணும், இது வந்து நிறைய பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு இது நம்ம வீட்டிலேயே வீட்டு வைத்தியம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இதுக்குன்னு இப்போ தனியாக ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் நிறைய இடங்களில் வந்திருக்கு, நிறைய திறமையான டாக்டர்கள் இருக்கிறாங்க. இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மூல நோய் தானே அப்படின்னு அசால்ட்டாக இல்லாமல் மூல நோயும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஆரம்பகட்டத்திலே நமக்கு அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும். அதைத்தான் நான் இந்த வீடியோட நோக்கமே. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வாக மக்கள் வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய குவாலிஃபைடு சர்ஜனையும் ஃபிஷியனையும் பார்த்து இதுக்கான தொடர் சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மலாகும்.